வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தாமள் நான் உங்கள் நாகராஜன் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வாழ்த்து பகுதி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஒரு பாடத்தை முடிக்க போகிறோம் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு பாடத்தை முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதால் ஒன்றுமே கிடையாதுங்க உங்கள் ஹெட்செட் எடுத்துக்கங்க உங்கள் காதலை மாட்டிக்கங்க உங்களோட ரொட்டீன் ஒர்க்காக பார்த்துக்கிட்டே இருங்க புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு தடவை கேளுங்க இல்லை ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு தடவை கேட்டிங்கன்னா ரிவிஷன் ஓட்ட மாதிரி ஆகி சரி வாங்க நேரடியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒன்பதாம் வகுப்பு வாழ்த்து பகுதி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கம்பர் எழுதுன ஒரு பாட்டு இருக்குது அவ்வளோதான் சரி வாங்க ஃபஸ்ட்டு அந்த பாட்டை வாசிச்சுறேன் கம்பரை பற்றி பார்க்கலாம் அடுத்து அவர் எழுதின பாட்டை பற்றி பார்க்கலாம் உலகம் யாவையும் தாமூலா வாக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே இதை எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பர் ஆக்சுவலாக நம்மளுடைய சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் பழைய புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்த்து பாடல் அப்படின்னாலே கடவுளை பற்றி வாழ்த்துன பாடல்கள்லாம் தான் இருக்குது புதிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தமிழை வாழ்த்துன பாடல்கள்லாம் இருக்குது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான் சரி வாங்க இந்த கம்பர் எழுதியிருக்காரு இல்லையா இந்த கம்பரை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கம்பர் அப்படிங்கிற வரணும் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க கம்பர் எழுதுனது தான் கம்பர் ராமாயணம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது சரியா சரி இந்த கம்பர் எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் தேரெழுந்தூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் இப்போ மயிலாடுதுறை மாவட்டம் தனி மாவட்டம் ஆயிடுச்சு இருந்தாலும் பழைய புத்தகங்கிறனால அதில் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் தேரெழுந்தூர் ஸோ கம்பர் பிறந்த ஊர் எழுது அப்படின்னு கேட்டோம்னா எங்கே அருகிலா பக்கத்துலையா இல்லை ஜப்பானுக்கு பக்கத்துலையானா கேட்க மாட்டாங்க கம்பர் பிறந்த ஊர் என்ன தேரெழுந்தூர் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஒரு எழுதின புக்கு புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கம்பராமாயணம் ஏர் எழுவது சிலை எழுவது சரஸ்வதி அஞ்சா அந்தாதி சடகோபர் அந்தாதி திருக்கை வழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு புக்கு எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் ஏகப்பட்ட தடவை கேட்டிருக்காங்க ஸோ ஏர் எழுவது புக் எழுதுனது யார் சடகோபர் அந்தாதி புக் எழுதுனது யாருன்னா நிறையா தடவை கேட்டிருக்காங்க சரிங்களா இவர் வந்து யாருக்கிட்ட வேலை பார்த்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குலோத்துங்க சோழனின் யார் குலோத்துங்க சோழனின் அவைக்கள புலவராக இருந்தார் சரிங்களா ஸோ ஒரு பாண்டியன் பேரை கொடுத்து கேட்கலாம் அல்லது சேரன் பேரை கொடுத்து கேட்கலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வட வட மாவட்டத்துக்கு நெருக்கி வந்துடுறார் அதனால சோழர்கள் ஆட்சிக்கு தான் இருக்கும் ஏன்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினம்லாம் பக்கம் பக்கம் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க குலோத்துங்க ச சோழனின் அவைக்கல புலவர் சரிங்களா ஆனால் இவரை ஆதரித்த வள்ளல் யார் இது ஒரு அப் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பழைய கொஸ்டின் எல்லாம் இருக்குங்க கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல் சரிங்களா சரி இவரை வேற எப்படிலாம் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவி சக்கரவர்த்தி கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அது இந்த வார்த்தை வந்து இதில் இல்லை ஸோ வேறு மக்களெல்லாம் இருக்குது ஸோ கல்வியில் பெரியவர் கம்பர் கவி சக்கரவர்த்தி இப்படிலாம் போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா கம்பர் தான் இந்த கம்பர் இருக்கார் இல்லையா இவர் வந்து ராமாயணம் வந்து ஓனா எழுதலை வால்மீகி அப்படிங்கிறவர் வடமொழியில் எழுதுனா சமஸ்கிருதத்துக்கு எழுதுனதை வந்து இவர் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து தமிழ் மொழிக்கு தகுந்த மாதிரி மொழிபெயர்ப்பு அதாவது அந்த கேரக்டர்கள்லாம் எடுத்துகிட்டு இவர் எழுதுன புக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கம்பராமாயணம் ஆக்சுவலாக அவர் கம்பராமாயணம்னு பேர் வைக்கலை இவர் வெச்ச பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராமாவதாரம் நம்ம கம்பர் எழுதுனதுனால கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறோம் மொத்தம் ஆறு வகையான காண்டங்கள் இருக்குது இந்த புத்தகத்தில் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தரகாண்டம் காண்டம் இதில் வந்து அந்த சுந்தரகாண்டம் காண்டம் மட்டும் படமாக வந்திருக்கு நம்மள திரைப்படமாக காண்டம்னு ஒரு படம் வந்திருக்கு சுந்தரகாண்டம்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜன் நடிச்ச படமாக வந்திருக்கு மற்ற காண்டங்கள்லாம் இப்போதைக்கு வரல இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மொத்தம் ஆறு காண்டம் இருக்குது இந்த வாழ்த்து பாடல் இருக்கு இல்லையா உலகம் யாவையும் தாமூல வாக்கலும்னு ஸோ இந்த வாழ்த்து பாடல் பாலகாண்டம் அப்படிங்கிற புத் அந்த இப்போ முதல் காண்டத்துலேருந்து எடுத்திருக்காங்க சரிங்களா சரி இந்த ஃபேமஸான லைன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் உலகம் யாவையும் தாமூலா வாக்கலும் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா உலகம் ஃபுல்லாக படைக்கக்கூடிய இறைவன் அப்படின்ற அர்த்தம் சரிங்களா இப்போ இறைவனோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகத்தை படைக்கணும் காக்கணும் அழிக்கணும் இதைத்தானே இதைத்தாங்க இந்த புக்கு இது சொல்லுது இந்த பாடல்களும் சொல்லுது உலகம் யாவையும் தாமூலா வாக்கலும் உலகத்தை ஃபுல்லாக முதல்ல உருவாக்கணும் அடுத்த வரி பாருங்கள் நிலை பெறுதலும் நீக்கலும் அதாவது நிலைவுதல்னால் காத்தல் நீக்கலும் அப்படின்னா அழித்தல் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையவன் அளவில்லாத இடைவிடாத அளவில்லாத விளையாட்டுடையவர் தலைவர் தலைவர்னால் யார் அப்படின்னா இறைவன் அன்னவருக்கே சரண் நாங்களே அவருடைய அடிகளை நாங்களே பற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இருந்தது ஸோ இதில் சொற்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உளவாக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பெறுதல் அப்படின்னா காத்தல் அர்த்தம் நீக்கல் அப்படின்னா அழித்தல்னு அர்த்தம் நீங்கிலா அப்படின்னா இடைவிடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கிலா அப்படின்னா இடைவிடாது அழகிலா அப்படின்னா அளவற்ற அர்த்தம் அன்னவர் அத்தகைய தன்மையுடைய இறைவர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரண் அப்படின்னா அடைக்கலம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது நைன்த்துங்கிறனால இலக்கண குறிப்பு பகிர்வாரம்லாம் கொடுத்துருப்பாங்க எயித்து வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது இப்போ நைன்த்து டென்த்துக்கும் போது இந்த பிரச்சனை இருக்கும் சரி இலக்கண குறிப்புனா ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க யா யாவையும் அப்படி இந்த உம்முன்னு முடியுதுங்களா அந்த உம்முன்னு முடிஞ்சாலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து முற்றுமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாவையும் அப்படி இந்த உம் அப்படிங்கிறனால முற்றுமை ஆக்கல் நீக்கல் அழித்தல் விளையாட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழகிலா அந்த ஆன்னு வருது இல்லையா ஸோ அழகிலா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உடையார் அப்படிங்கிறத பிரிக்க போகிறோம் உடை அப்படிங்கிறது வந்து பகுதி ஈ குட்டல் ஆர் அப்படிங்கிறாங்க ஸோ பகுதி ஈ வந்து பார்த்திங்கன்னா சந்தி புள்ளி வச்சு எழுத்துங்கிறனால சந்தி ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி அதாவது உடையார்னால் நிறைய பேரை குறிக்கிது அதனால் பலர்பால் வினைமுற்று விகுதி அவ்வளோதான் இதில் பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸோ தாமூலை அப்படிங்கிறத பிரிச்சிங்க அப்படின்னா இங்கிட்டு புறவையை வினாக்கள்னு இருக்கும் மாது வினாக்கள் பாருங்கள் தாமூல பிரிச்சிங்கன்னா கூட்டல் உள்ளானு பிரிக்கலாம் விளையாட்டு உடையார்னா விளையாட்டு கூட்டல் உடையார்னு பிரிக்கலாம் அலை அழகு கூட்டல் இல்லான்னு பிரிக்கலாம் உளவாக்கல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உண்டாக்குதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது படைத்தல்னு அர்த்தம் சரிங்களா பொருத்துகளை கொடுத்துருக்காங்க வரையாங்க நிலை விருதல் அப்படின்னா காற்றல் அர்த்தம் நீக்கல்னால் அடித்தல் அர்த்தம் தலைவர்னா இறைவன் அர்த்தம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே கிடையாது கல்வியில் பெரியவர்னு யாரை சொல்கிறோம் கம்பர சொல்கிறான் கவிச்சக்கர சக்கரவர்த்தின்னு யாரை சொல்கிறோம் கம்பர சொல்கிறோம் கம்பராமாயணம் எழுதிய அந்த புத்தகத்துக்கு அவர் கிட்ட பேர் என்னது ராம அவதாரம் எத்தனை காண்டம் இருக்குது ஆறு காண்டம் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது இவர் ஆதரித்த வள்ளல் யார் சடையை இவர் யார்கிட்ட வேலை வார்த்தார் குளோத்தும் பிடிச்ச அவ்வளோதான் பத்து நிமிஷம் கூட ஆகலை பாடம் முடிஞ்சு போச்சு சரிங்களா அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு க காக்காசத்து போச்சு அவ்வளோதான் சரி வேறு ஒன்றுமே இல்லை அடுத்தடுத்த பத்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து தொடர்ந்து நிறையா பாடங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அதே மாதிரியே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் தட்டி விடுங்க சரிங்களா வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன் கட்டா